வணக்கம் விவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் மிஸ்டர்ஸ் தமிழ். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் சின்னதாக ஒரு ஃபேக்ட் செக்கிங் வீடியோ போடலாம் அப்படின்ட்டுருக்கேன். எதை பற்றிய ஃபேக்டை செக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யன் ஸ்லீப்பிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான். ஸோ இந்த ரஷ்யன் ஸ்லீப்பிங் எக்ஸ்பெரிமெண்ட்டை ஃபேக்ட் செக் பண்ணதுக்கு முன்னாடி இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரஷ்யன் ஸ்லீப்பிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா 1940s வந்து ரஷ்யாவில் இருந்துட்டு ஒரு ஐடியா யோசிக்கிறாங்க, தூங்காமல் ஒரு 30 இருக்க வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, அந்த டைமில் வந்து ஜெர்மன் நாட்டோட கைதிகள், 5 போர் கைதிகள் வந்து அவங்க சிறைப்பிடித்து வச்சுருக்கும் போது அவங்கள்ட்ட போயிட்டு, இப்போ நாங்கள் அவங்க 5 பேரையும் விட்டுடுறோம், ஆனால் நீங்கள் வந்து நாங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதாக இருக்கோம், அதுக்கு வந்து நீங்கள் 30 தூங்காமல் இருக்கணும், உங்களுக்கு நாங்கள் சாப்பாடெலாம் கொடுத்துறோம், ஆனால் 30 தூங்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ அந்த 5 பேர் அதுக்கு ஒத்துக்கிட்டு, சரி வீட்டுக்கு போனால் சரி அப்படிங்கிற மாதிரி 30 தூங்காமல் இருந்தாங்களா, அவங்களுக்கு சரியான சாப்பாடு கொடுத்தாங்க, அப்புறம் அவங்களுக்கு தூக்கம் வந்துடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டைப் ஆஃப் கேஸை வந்து அவங்க ரூமில் வந்து செலுத்தினாங்க, அவங்க ரூமில் வந்து உள்ளே என்டர் பண்ண விட்டாங்க. ஸோ அந்த கேஸ் வரும் மூலமாக அவங்களுக்கு தூக்கம் வராமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஒரு 30 ஆனால் அவங்க முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள ரொம்ப மைண்டு சேஞ்ச் ஆகி ரொம்ப மென்டலாக அஃபெக்ட் ஆகி அவங்க ஒருத்தரை ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு தன்னைத்தானே அடித்து அவங்க தோள்கள்லாம் கிழிச்சிட்டு ரொம்ப மோசமான நிலைமையில் ஸ்கின் இல்லை முகம் எல்லாமே ஆகி அப்படியே இதாகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஸ்லீப்பிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற இது வந்து உண்மையாக பொய்யா, இது உண்மையிலே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர், ஆனால் இது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஃபேக்ட் செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நான் அதை வந்து பற்றி பார்க்கும்போது, போன உடனே நிறைய நியூஸ் சேனல்ஸ் வந்து ஏற்கனவே ஸ்னோப்ஸ் அப்படிங்கிற ஒரு நியூஸ் சேனல்ஸ் இன்க்ளூடிங் நிறைய ஒரு 3 நியூஸ் சேனல்ஸ் நினைக்கிறேன், அவங்க வந்து இதை அட்டம் பண்ணி இந்த எங்கேருந்து இந்த இதுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பெரிய லெவலில் ஒரு டாக்குமெண்டேஷன் இது இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்பி பாஸ்தா அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில், அந்த வெப்சைட்டில் தான் 2010 ஆகஸ்ட் 10 வந்து ஆரஞ்சு சோடா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து எழுதியிருக்கார். ஸோ அவரோட உண்மையான பேர் என்னன்னு இப்போ வரைக்கும் தெரில. ஸோ அவர் வந்து 2010 ஆகஸ்ட் 10 அப்போ இந்த கிரீப்பி பாஸ்தா அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து இதை சமிட் இந்த ஸ்டோரியை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து உண்மையான ஒரு ஈவெண்ட் இல்லை, அவர் அந்த வெப்சைட்டில் அங்கே சப்மிட் பண்ண அந்த ஸ்டோரி. ஏன்னா அந்த கிரீப்பி பாஸ்தாவில் வந்து நம்மளோட இந்த மாதிரி ஒரு திகிலான கதைகள் எல்லாம் நம்ம கொண்டு போய் அங்கே வந்து இது பண்ணலாம். இப்போ அந்த வெப்சைட் வந்து கிரீப்பி பாஸ்தா விக்கி அப்படிங்கிற நேமில் இருக்குது. ஸோ 3 நியூஸ் சேனல்ஸ் இதை வந்து அட்டம் பண்ணி அவங்க ட்ரேஸ் பண்ணது இந்த இடத்துல தான் ஆரிஜின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்க பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்ப்பேங்க பயங்கரமாக, இந்த எல்லா ஃபோட்டோஸுமே அவங்களே வந்து நிறைய எடிட் பண்ணி நிறைய டாய்ஸ்லாம் வச்சு எடிட் பண்ணி வித்தியாசமாக கொண்டு வந்து பார்த்தீங்களா இங்கே இருந்த மனுஷங்க இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு எல்லாமே அந்த கிரீப்பி பாஸ்தா வெப்சைட்லேருந்து வெளியே வர்றதுதான். இது எதுவுமே வந்து உண்மை அப்படின்னு நினச்சிட்டு யாரும் நம்பிட வேண்டாம். எந்த வீடியோவும் பார்த்தாலும் நீங்கள் வந்து மேபி இந்த விஷயத்தெல்லாம் வந்து அவங்கள்ட்ட எடுத்து சொல்லுங்கள் அப்படிங்கிறத கேட்டுக்கிடுறேன். ஸோ ரஷ்யன் ஸ்லீப்பிங் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஃபேக்ட் ஆர் ஃபிக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ ஃபிக்ஷன், இட்ஸ் நாட் அ ஃபேக்ட். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.